கொழும்பில் பயணிகள் பேருந்தில் விபத்து, 17 பேர் காயம், 5 உயிரிழப்பு, ஆபத்தான நிலையில் பலர். கோட்டாபய ராஜபக்சவுக்கு நீதிமன்றம் வழங்கிய கால அவகாசம். தலை மன்னார் நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் போக்குவரத்து இன்று முதல் ஆரம்பம். மீண்டும் அதிகரிக்கும் வரிகள், பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கலாம், மத்திய வங்கி ஆளுநர் அறிவிப்பு. மேலும் அதிகரிக்கும் எரிபொருட்களின் விலைகள். கொழும்பு கொள்ளுப்பட்டியிலிருந்து பேருந்து ஒன்றின் மீது பாரிய மரம் ஒன்று விழுந்தமையால் விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த அனர்த்தம் இன்று காலை லிபர்ட்டி பிளாசா அருகில் ஏற்பட்டுள்ளது. விபத்தில் 17 பயணிகள் காயமடைந்துள்ளதுடன் 5 பேர் இதுவரையில் உயிரிழந்துள்ளனர். கொழும்பிலிருந்து தேனியாயை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று கொள்ளுப்பட்டி டுப்ளிகேஷன் வீதியில் விபத்திற்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பஸ்ஸில் பயணித்த மாணவர்கள் பலர் காயமுற்றுள்ளதுடன் மேலும் பலர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு இன்றைய தினம் உயர் நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது. அறக்கலைய போராட்டத்தின் போது நாடளாவிய ரீதியில் அவசர சட்ட ஒழுங்குகளை அமுல்படுத்துவதற்கு அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச எடுத்த தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனு தொடர்பில் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய இந்த கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்றைய தினம் முதல் 8 வாரங்களுக்குள் உரிய ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காங்கேசந்துறை துறைமுகத்திற்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கேரளா மாநிலத்தின் கொச்சி துறைமுகத்திலிருந்து நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு கப்பல் ஒன்று புறப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த கப்பல் நேற்றைய தினம் நாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்தடையும் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இந்த நிலையில் நாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்தடைந்ததும் இன்றைய தினம் காங்கேசந்துறை துறைமுகத்திற்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சோதனை முறையில் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து நிர்மாண பணிகளும் நிறைவு பெற்று ஜனவரி மாதம் முதல் இந்தியாவிற்கும் இலங்கைக்குமான பயணிகள் கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் சில வரிகளை அதிகரிக்கலாம் என்பதால் சில பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கலாம் என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தனால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை குறித்த ஆய்வு அக்டோபர் மாதத்திற்கு முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் அதற்கு சமாந்திரமாக இடம்பெறும். கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இந்தியா, பாரிஸ் கிளப், சீனா ஆகிய நாடுகள் பெரும் ஆதரவை வழங்கியுள்ளன. சில விடயங்களுக்கு தீர்வை கண்டதும் பணியாளர் மட்ட உடன்பாடு சாத்தியமாகலாம். நிதியமைச்சர் சில வரிகளை அதிகரிக்கலாம் என்பதால் சில பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கலாம் என தெரிவித்துள்ளார். இதேவேளை வங்கிகள் விதிக்கும் வட்டி விகிதங்களை உடனடியாக குறைக்க வேண்டும் என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். உலகின் 2 பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்களான சவுதி அரேபியாவும் ரஷ்யாவும் இந்த ஆண்டு இறுதி வரை தங்கள் உற்பத்தி குறைப்பு மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை நீடிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். மட்டுப்படுத்தப்பட்ட வரத்து மற்றும் தேவை அதிகரிப்பு காரணமாக எண்ணெய் விலை மேலும் உயரும் என்று எதிர்பார்க்கலாம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஒபெக் பிளஸ் அமைப்பின் 2 முக்கிய நாடுகளான சவுதி அரேபியா மற்றும் ரஷ்யாவின் எண்ணெய் அமைச்சர்கள் ஆன்லைன் கூட்டத்தில் இணையவுள்ள நிலையில் இந்த முடிவை அறிவித்துள்ளனர். சவுதி அரேபியா ஒரு நாளைக்கு 1 மில்லியன் பீப்பாய்கள் குறைப்பை தொடர்ந்து செயல்படுத்துவதாக அறிவித்தது. மேலும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் ஒரு நாளைக்கு 9 மில்லியன் பீப்பாய்கள் மட்டுமே உற்பத்தி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் தற்பொழுது சர்வதேச சந்தையில் இந்த எரிபொருட்களின் விலைகள் அதிகரிப்பானது எமது நாட்டிலும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இனி வரக்கூடிய நாட்களில் எரிபொருள் விலைகளில் மாற்றம் ஏற்படப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பில் பயணிகள் பேருந்தில் விபத்து, 17 பேர் காயம், 5 உயிரிழப்பு, ஆபத்தான நிலையில் பலர். கோட்டாபய ராஜபக்சவிற்கு நீதிமன்றம் வழங்கிய கால அவகாசம். தலை மன்னார் நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் போக்குவரத்து இன்று முதல் ஆரம்பம். மீண்டும் அதிகரிக்கும் வரிகள், பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கலாம், மத்திய வங்கி ஆளுநர் அறிவிப்பு. மேலும் அதிகரிக்கும் எரிபொருட்களின் விலைகள்.